கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 1-5-2020 ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். வாருங்கள், ஒன்றாக நம்ம இணைந்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே இவரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. புதிய தொடக்கங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. லாக்அவுட்ல இருந்த எல்லா காரியங்களும் மாறி என் தேவனுடைய வெளிச்சம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலத்திலுமே ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாய் மாற்றுங்க. பொருளாதாரத்தில் மேன்மை கொடுங்கப்பா, செல்லக்கூடிய இடத்துல பாதுகாப்பை கொடுங்க, செழிப்பை கொடுங்க, வெற்றியை தருவீராக. கர்த்தரே, தெய்வமாக இருந்து இவரை வழிநடத்த போவதற்காக நன்றி. என் அன்பு தகப்பனாக இயேசு அன்பு தகவல் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் இந்திய தேசத்தை நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். என் இந்திய தேசத்தில் நன்மைகளை நீர் தந்து ஆண்டவரே விடுதலின் கரம் என் தேசத்தின் மீது இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் விடுதலையாக்குங்க. உங்களுடைய கரம் அவர்களை விடுதலையாக்கி அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் தேசத்தில் இந்த வியாதி இல்லாமல் போகட்டும் அப்பா. தேவனுடைய பிரசனம் ஒன்றே இறங்கி நிரப்பட்டோம். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை கேட்கிறேன்ப்பா. அத்தோடு என் இந்து தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.